Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் process accountல normal loss without scrap value. நார்மல் லாஸ் அப்படின்றது ப்ரொடக்ஷன் செக்ஷன்ல நம்மளுக்கு இப்ப நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய டேமேஜஸ் வரும், இல்ல அதுவாவே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப அதுதான் நம்ம நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது யூஸ்ஃபுல்லா நடக்கிற லாஸ் தான், அது அப்நார்மல் கிடையாது, நார்மல். சோ அப்ப இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் 40 யூனிட்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் என்னென்ன செலவுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியலுக்கு 5,500, லேபருக்கு 3,200, ஓவர் எடுக்கு 420, நார்மல் வேஸ்ட் 5% ஆஃப் அவுட்புட், அதாவது அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இல்லையா அந்த யூனிட்ஸ்ல 5% நார்மல் வேஸ்ட்னு சொல்றாங்க. சோ தி ப்ராசஸ் அக்கௌண்ட். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இந்த செலவெல்லாம் முதல் இங்கிட்ட எழுதிருவோம். எப்பவுமே டெபிட் சைட்ல செலவு கொண்டு வந்துரும். டூ மெட்டீரியல், மெட்டீரியல் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க, 5,500. சோ அதை என்ட்ரி போட்டாச்சு. காஸ்ட் யூனிட் காலம்ஸ் எல்லாம் முதல் பிரிச்சுக்கோங்க. பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ஒரு காலம் போட்டுக்கோங்க, காஸ்ட். அதேமாதிரி பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் டோட்டல் காஸ்ட். இப்ப இந்த சைடு இன்னொரு இது கொடுக்கறாங்க, லேபர். லேபர் அதாவது வேலை பார்த்தவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் செலவாயிருக்கும் இல்லையா, வேஜஸ் மாதிரி போட்டிருக்கோம். 3,200 அவங்களே அமௌண்ட் கொடுத்திருக்காங்க, அதையும் போட்டாச்சு. அடுத்தது என்ன செய்யறேன்னா, டூ ஓவர் ஹெட். ஓவர் ஹெட்ன்றது ரூபீஸ் 420 சம்ல கொடுத்திருக்காங்க. சோ நம்ம அதை அப்படி போட்டாச்சு. இப்ப நெக்ஸ்ட் எப்படின்னா, இதோடைய டோட்டல் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்களே ப்ரொடக்ஷன்ல எவ்வளவு யூனிட்ஸ் சொல்லிருக்காங்க, 40 யூனிட்ஸ். அப்ப என்னுடைய கால்குலேஷன் படி இங்க 40 யூனிட்டுக்கு தான் இந்த ப்ரொடக்ஷனே நடந்திருக்கு, சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, நார்மல் வேஸ்டேஜ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறேன். அதுல அவங்களே கொடுத்திருக்காங்க 5% ஆஃப் அவுட்புட். அவுட்புட் என்னது 40. இந்த 40ல இன்டூ 5% கால்குலேட் பண்ணுங்க, 2 யூனிட் அடி வாங்கியிருக்கும், அது யூஸ்ஃபுல் தான், சரியா? சோ அப்ப நான் இங்க எழுதும் போதே பை நார்மல் லாஸ், அப்நார்மல் கிடையாது, இட் இஸ் அ நார்மல் லாஸ். எல்லா கம்பெனிக்கும் ஒரே மாதிரி தான் வரும். மேபி அதோட பெர்சன்டேஜ் கொஞ்சம் வேரி ஆகலாம், பட் கண்டிப்பா நார்மல் லாஸ் இருக்கும். சோ அப்ப 2 யூனிட்ஸ் லாஸ், சரியா? இப்ப நான் இதுக்கு ஸ்கிராப் வேல்யூ எதுவுமே நான் ஐடென்டிஃபை பண்ணல, பண்ணாமையும் சில நேரம் பண்றாங்க விதவுட் ஸ்கிராப் வேல்யூ. சோ அப்ப என்ன செய்யறோம்னா, அடுத்தது நான் பை ஃபினிஷ்டு குட்ஸ், மீதி வந்து கண்டிப்பா நான் ஃபினிஷ்டு குட்ஸ்ல நான் என்னுடைய காஸ்ட் பெர் யூனிட்டை ஐடென்டிஃபை பண்ணுவேன். சோ அப்ப ஃபினிஷ்டு குட்ஸ் அப்படின்னு நான் போட்டுட்டேன்னா, இதுல நான் வேல்யூஸ் வந்து இப்ப இது டோட்டலா ஆட் பண்ணிக்கோங்க. இங்க 5,500, 3,200, 420 எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோமா, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 500, 3,200 + 420, சோ 9,120 வருது. இந்த டோட்டல நான் இங்க போட்டுட்டேன். அது மாதிரி யூனிட்ஸ் வந்து 40 யூனிட்ஸ், இங்கே 40 யூனிட்ஸ் தான். பட் இந்த ரெண்டை நம்ம லெஸ் பண்ணிட்டோம்னா அதோடைய பேலன்ஸ் யூனிட் எவ்வளவு இருக்கு, 38 யூனிட்ஸ் தான் நம்ம கையில அவுட் புட்டா கிடைக்குது. சோ இந்த டோட்டல் 9,120 இங்க போட்டுறோம், இங்கேயுமே 9,120 தான், ஓகேவா? இப்ப இதுல என்ன மேம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 9,120 அதாவது டோட்டல் காஸ்ட யூஸ்வலா நம்ம என்ன செய்வோம், இப்ப இந்த லாஸ் இல்லைன்னா நீ என்ன பண்ணிருப்பீங்க, 9,120 டிவைடட் பை டோட்டல் அவுட்புட் 40 தான் போட்டிருக்கோம். அப்ப அதோட வேல்யூ எவ்வளவு வருது, ஒரு யூனிட்டுக்கு 228 ரூபா காஸ்ட்னு வருது. இப்ப லாஸ் போயிருச்சு, 2 யூனிட் வந்து அடி ஆயிருச்சு. இப்ப நான் பேலன்ஸ் செக் பண்றேன், 9,120 டிவைடட் பை 38 யூனிட்ஸ் தான் நம்ம கையில இருக்கு. நான் 38 டிவைட் பண்ணா எனக்கு 240 வருது. சோ அப்ப என்னுடைய காஸ்ட் என்னவாயிருச்சு, இன்க்ரீஸ் ஆகுது. சோ அதனால ஃபினிஷ்டு குட்ஸ் at rupees, இப்ப நான் கால்குலேட் பண்ணேன் இல்லையா, 9,120 டிவைடட் பை 38 கால்குலேட் பண்ணோம்னா இட் இஸ் 240. சோ இத வந்து என்ன சொல்றாங்கன்னா, நார்மல் லாஸ் வித்வுட் ஸ்கிராப் வேல்யூ. இந்த ஸ்கிராப் வேல்யூ எடுக்காம நம்ம கால்குலேட் பண்றதுனா நம்மளுடைய காஸ்ட்லயே உள்ள இன்க்ளூட் ஆயிருது. சோ திஸ் இஸ் ஒன் பேட்டர்ன் ஆஃப் ப்ராசஸ் அக்கௌண்ட். சோ ஒன்னும் இல்ல, செலவு எழுதிருக்கோம், அதை இந்த சைட் கொண்டு வரும், நார்மல் லாஸ் போட்டுறோம், யூனிட்ஸ் மட்டும் தான் மைனஸ் பண்ணிருக்கோம், வேல்யூவை கரெக்டா அந்த லெஸ் பண்ணி அந்த யூனிட்ஸோட டிவைட் பண்ணி நம்ம பெர் யூனிட்டுக்கு எவ்வளவுன்றதை ஐடென்டிஃபை பண்றோம். டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, அண்ட் டாபிக்ஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்கலாம், அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூமா.